நாட்டின் முக்கிய துறைகள் வீழ்ச்சி. மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை. பானுக்கு விரைவில் வரிசை. 3500 பேக்கரிகளும் பூட்டு. மின்சார சபைக்கு எரிபொருள் விநியோகம் விதிக்கப்பட்டது நிபந்தனை. அரச உயர் அதிகாரிகளின் மோசடியான செயற்பாடு. புலனாய்வு பிரிவின் சமர்ப்பித்த விசேட அறிக்கை. மாணவர்களுக்கு அடுத்தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல். அரசு நிறுவனங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகியன வீழ்ச்சியடைந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்து வாழும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் டொலர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையிலேயே அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு சொத்துக்களை விற்பனை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகர் சீனாவிற்கும், திருகோணமலை எரிபொருள் தாங்கி இந்தியாவிற்கும், கெருவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையம் அமெரிக்காவிற்கும் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் நாட்டரிசியின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 190 ரூபாவிற்கு காணப்பட்ட 1 கிலோகிராம் நாட்டரிசி இன்று 200 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அடுத்த வாரம் மேல் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியமுள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தமக்கு அறிவித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மரக்கறி விலைகளும் மீண்டும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிவாயு பற்றாக்குறை மற்றும் தரமான கோதுமை மாவு இல்லாததால் பேக்கரி தொழில் முடங்கும் நிலை உருவாக உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் உள்ள 7000 பேக்கரிகளில் சுமார் 3500 பேக்கரிகள் செயலிழந்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு பதிலாக சீனா, ரஷ்யா, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து உயர்தர கோதுமை மா தானியங்கள் மற்றும் மாவு இறக்குமதியானது பேக்கரி உணவு உற்பத்தியில் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. தேவையான அமெரிக்க டாலர்களை வழங்கினால் மாத்திரமே இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருள் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிலர் தெரிவித்துள்ளார். மின்சார சபையின் பல மின் உற்பத்தி நிலையங்கள் எரிபொருள் பற்றாக்குறையால் கடந்த வாரம் மூடப்பட்டதாகவும், அவற்றை மீளமைப்பதற்காக 2 தடவைகளில் 3000 மெட்ரிக் டன் டீசல் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார சபைக்கு தேவையான டாலர்களை வழங்கினால் எரிபொருளை இறக்குமதி செய்வது வழங்க முடியும் எனவும், அதற்கு சிறிது காலம் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபைக்கு தேவையான எரிபொருள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் இல்லையெனவும், தற்போதுள்ள எரிபொருளை மின்சார உற்பத்தி செய்து பயன்படுத்தினால் வாகனங்கள் இயக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் செயலாளர்கள், கூட்டுத்தாபனங்களின் தலைவர்கள் உட்பட 140 மேற்பட்ட அரசு அதிகாரிகள் 2 அல்லது 3 சொகுச வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் அரச உயர் அதிகாரிகளின் இந்த செயற்பாடு தொடர்பில் விசேட அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளனர். இவ்வாறு அரசு வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்க நிதியமைச்சர் முறையான வேலைத்திட்டத்தை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில அதிகாரிகள் தமக்கு உத்தியோகபூர்வ வாகனங்களை தமது குடும்ப உறுப்பினர்களின் பாவனைக்காகவும், ஏனைய வாகனங்களை அமைச்சர் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் கடமைகளுக்காக பயன்படுத்தவும் தெரிவிக்கப்படுகின்றது. 16-19 வயதிற்கிடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான 2வது டோஸ் அடுத்த வாரம் வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னிஜேசுமன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் மிகவும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் செயற்பாடு வெற்றி பெற்றுள்ளது. சில நாட்களில் 3 மாதங்கள் முடிந்த பிறகு 16 முதல் 19 வரையிலான மாணவர்கள் 2வது டோஸை பெற்று தகுதியுடையவர்கள். எனவே 2வது டோஸ் செலுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எங்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி போதுமான அளவில் உள்ளது. அம்பாந்தோட்டைக்கு மாத்திரம் ஃபைசர் தடுப்பூசி அரசாங்கம் வழங்கியதாக பரவலாக குற்றம் சுமத்தப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். மேலும் ஃபைசர் தடுப்பூசி குறிப்பிட்ட வயதினருக்கு மாத்திரம் போடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் மக்களின் கோரிக்கையான ஃபைசர் தடுப்பூசியை தட்டுப்பாடின்றி அனைவருக்கும் கொண்டு சேர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்படும் அனைத்து அமைச்சுகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் காணிகள், வாகனங்கள் மற்றும் கட்டடங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கே ஏ ரம்ஜா காந்தி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். குறித்த அறிவுறுத்தல்களுக்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ஏப்ரல் 15 தேதிக்கு முன்னர் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் அங்கீகாரமற்ற ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இவ்வாறு ஆக்கிரமற்ற வகையில் பயன்படுத்தப்படும் காணிகள், வாகனங்கள் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகவல்களும் அதற்கான காரணங்களும் தெரிவிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய துறைகள் வீழ்ச்சி, மீண்டும் அதிகரிக்கும் அரிசியின் விலை, பானுக்கு விரைவில் வரிசை, 3500 பேக்கரிகளும் பூட்டு, மின்சார சபைக்கு எரிபொருள் விநியோகம் விதிக்கப்பட்டது நிபந்தனை, அரசு உயரதிகாரிகளின் மோசடியான செயற்பாடு, புலனாய்வு பிரிவின் சமர்ப்பித்த விசேட அறிக்கை, மாணவர்களுக்கான தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல், அரசு நிறுவனங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு,